கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் தந்த ஜீவன் வார்த்தை எடுத்து வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்ற சத்தியத்தை இன்று தியானிப்போம். மனுஷனால் கூடாத காரியங்கள் நிறைய உண்டு. தன்னுடைய சுய பலத்தினால் எவ்வளவோ முயற்சி செய்தும் தோற்று போனது உண்டு. நிறைய காரியங்கள் தேவனால் மட்டுமே கூடும். சமுத்திரத்திற்கு ஒரு எல்லையே குறித்து வைத்திருக்கிறவர். இம்மட்டு வா, மிஞ்சி வராதே. அதே போல மனுஷனுக்கும் அறிவுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த காரியத்தை தேவனத்திலிருந்து மட்டுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவிடம் வாலிபன் ஒருவன் வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு இயேசு சொன்னார், கற்பனைகள் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம் என்றார். அதற்கு அந்த மனிதன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்று கேட்கிறான். அதற்கு இயேசு பதில் சொன்னார், உனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்துலனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது தூக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிது என்றார். அப்பொழுது சீசர்கள் கேட்டார்கள், யார் ரட்சிக்க கூடும், யார் பரலோகத்திற்கு போக முடியும்? இந்த காரியம் மனுஷனால் கூடாதது, தேவனாலே கூடும் என்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார்களா? ரட்சிப்பு கர்த்தருடையது. யாரை ரட்சிக்கிறாரோ அவர்கள் மட்டுமே அவரிடத்தில் வர முடியும். அதே போல பரிசுத்தாவியை எல்லாரும் பெற்றுக்கொள்ள முடிகிறதா? இல்லையே. காசு பணம் கொடுத்து விலை கொடுத்து வாங்க முடியாது. உன்னதத்திலிருந்து வரக்கூடியது தேவனால் மட்டுமே தர முடியும். இதையெல்லாம் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்தவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. முடியாததை முடிய பண்ணுவார், கூடாததை கூட பண்ணுவார், சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குவார், சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி போடுவார். தேவனால் எல்லாம் கூடும் என்கிற சத்தியத்தை வேதத்தின் மூலமாக சற்று சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக, எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இயேசுவால் மட்டுமே சுகமாக்க கூடும். யோவான் சுவிசேஷம் 5:9 வாசிக்க கேட்போம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் கிடந்தவனை இயேசுவே போய், நீ சுஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவுடன் உடனே எழும்பி நடந்து போனான். இந்த காரியம் மனுஷனால் கூடாதது, ஆனால் இயேசுவால் மட்டுமே கூடும். 12 வருஷ பெருமள்ள ஸ்திரி தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று பார்த்தும் சற்று கூட சுகமே ஆகாத ஸ்திரியை இயேசு சுகமாக்கினார். வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அதே போல அவள் சுகமானாள். பிறவிலேயே கண் தெரியாதவனாம் பிறவிலேயே முடவனையும் சுகமாக்கினார். மனுஷராலோ மருத்துவத்தாலோ முடியாத காரியம் தேவனால் மட்டுமே முடியும். மரித்து 4 நாட்கள் அழியின சடலத்தையும் உயிர்ப்பிக்கிறவர். மனுஷனால் கூடவே கூடாது. இதே போல குஷ்டரோகிகள், பிசாசு பிடித்தவர்கள், மனநலம் பாதித்தவர்கள், திமிர்வாதக்காரர்கள் எல்லோரையும் சுகமாக்கினார். சகலவித நோய்களையும் டாக்டரே எங்களால் முடியாது என்று சொல்லிய எப்பேற்பட்ட நோயும் சுகமாக்க இயேசுவால் மட்டுமே முடியும். பிரியமனவர்களே, நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினவருக்கு எந்த நோயும் இருந்தாலும் சுகமாக்குவது லேசான காரியம். பரம வைத்தியர் மருத்துவர்களாம் மருத்துவர். நானே உன் பரியாரியன கர்த்தர் என்று சொன்னவர். உங்கள் சரீர சுகம் கிடைக்க அவருடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி காத்திருங்கள், நிச்சயமாகவே சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். 2வதாக, எந்த நிலைமையில் இருந்தாலும் உயர்த்த தேவனால் மட்டுமே கூடும். சங்கீதம் 113:7 வாசிக்க கேட்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சிறியவர்களையும் எளியவர்களையும் உயர்த்த தேவனால் மட்டுமே முடியும். ஒருவனை உயர்த்துறவரும் தாழ்த்துறவருமா இருக்கிறார். சிறுமப்பட்டு வேதனைப்பட்டு சகோதரர்களால் பகைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அகப்பட்டு காரணமே இல்லாமல் துன்பத்தை அனுபவித்த யோசேப்பை தேவன் எகிப்து தேசத்திற்கே அதிபதியாக்கினார். அவருக்கு முன்பாக யாரும் கையையோ காலையோ அசைக்க முடியாத பதவி.
இதை தேவனால் மட்டுமே உயர்த்த முடிந்தது. தானாக போய் இந்த பதவியை பிடித்து கொள்ள முடியாது. எவரையும் உயர்த்த தேவனால் மட்டுமே கூடும். தாய் தகப்பன் இல்லாமல் சித்தப்பா வீட்டில் வளர்ந்து வந்த எஸ்தரை எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணி 127 தேசத்துக்கு ராணியாக உயர்த்த தேவனால் மட்டுமே கூடும். ராஜாவின் வாசலில் காவலராக வேலை செய்த மொர்தகாயை 127 தேசத்திற்கும் மந்திரியாக உயர்த்த தேவனால் மட்டுமே கூடும். காட்டுக்குள்ளே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை முழு இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்க தேவனால் மட்டுமே கூடும். அடிமையாய் போன தானியலை பாபிலோன் மாகாணம் முழுமைக்கும் பிரதானியாகவும் தலைவராகவும் இருக்க தேவனால் மட்டுமே அது கூடும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் எம்மாத்திரம் அட்ரஸே இல்லாமல் ஏதோ வாழ்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, நாள் ஒன்று வரும், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தரின் கரத்தினால் ஆகும். இன்றே இயேசுவை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள், எல்லாருடைய கல்களுக்கு முன்பாக உயர்த்துவார். மூன்றாவதாக, வழி தெரியாமல் அடைக்கப்பட்ட இடத்திலும் புதிய வழியை திறக்க தேவனால் மட்டுமே கூடும். அப்போஸ்தலர் நடுவடிக்கைகள் 12:10 வாசிக்க கேட்போம். அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். அப்போஸ்தலர் காலத்தில் ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்தி இயேசுவோடு இருந்த சீஷர்களை கொலை செய்தான். அப்படியே பேதுருவையும் பிடித்து சிறைச்சாலையில் காவல் வைத்தான். அப்போஸ்தலர் பேதுருவை ஜனலுக்கு முன்பாக வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இருந்த அறையிலே கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். பேதுரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவிலே தூங்கிக் கொண்டிருந்தான். அவரை விலாவிலே தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று சொன்னவுடன் கையில் காலில் இருந்த விலங்குகள் எல்லாம் கீழே விழுந்தன. உன் வஸ்திரத்தை போட்டு அறையை கட்டி பாதரட்சியை போட்டு என் பின்னே வா என்றவுடன் தூதன் பின்னே செல்கிறார். முதலாம் காவல் 2 காவல் எல்லாம் கடந்து இருப்பு கதவண்டை வரும்போது தானாய் கதவு திறவுண்டது. அதன் வழியே அவர்கள் புறப்பட்டு வீதியில் கொண்டு விட்டு தான் தூதன் போய்விட்டான். பிரிய மன்னர்களே, அடைப்பட்ட இடத்திலும் தேவன் மட்டுமே வந்து உதவி செய்யக்கூடும். அப்போஸ்தலர்கள் பேதுருவுக்கு தூதனவர் வந்து உதவி செய்தார். கதவு தானாய் திறந்தது. தேவனால் எல்லாம் கூடும். நாமும் ஏதோ ஒரு காரியத்தில் வழி தெரியாமல் இருக்கிறீர்களா? அடைக்கப்பட்டது போன்று காணப்படுகிறதா? இன்றே தேவனிடத்தில் ஜெபத்திலே தெரிவியுங்கள். புதிய வழி வாசல்களை திறப்பார், புதிய காரிய செய்வார். இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படி அளவில் நடத்தி முடிப்பார். இப்போ ஜெபிப்போம்மா. நானே உனக்கு கேடகமும் மகாபலனுமாய் இருக்கிற எங்கள் தகப்பனே, இன்று உம்முடைய சத்தியத்தை தியானித்தோம். இதை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் எந்த காரியத்தில் முடியாமல் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.